உலக பணக்காரர்கள் வரிசையில் முகேஷ் அம்பானி முன்னேற்றம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி முன்னேறியுள்ளார் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த டெஸ்லா சிஇஓ லான் மஸ்க் கூகுள் நிறுவனர் செர்கி பிரின் லாரி பேஜ் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி அம்பானி முன்னேறியுள்ளார் உலக பணக்காரர்கள் வரிசையில் ஆறாவது இடத்துக்கு அம்பானி முன்னேறியுள்ளார் ஃபேஸ்புக் இன் கார்ப்பரேஷன் நிறுவனம் மற்றும் குவால்காம் நிறுவனங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் அங்கமான ஜியோவில் முதலீடு செய்தன இதன் காரணமாக ரிலையன்ஸ் பங்கு விலைகள் உயர்ந்தன ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் எரிசக்தி துறையிலிருந்து படிப்படியாக டிஜிட்டல் வர்த்தகத்துக்கு மாறி வருகிறது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகை நோக்கி தனது கவனத்தை செலுத்தி வருகிறது இதுதான் வந்து அதற்கான காரணமாக சொல்லப்பட்டிருக்குது அப்போது நம்ம வந்து ரொம்ப உண்மையான இந்தியனாக நம்மளாம் என்ன செய்யணும் அப்படின்னு பெருமை கொள்ளணும் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்தியர் வந்து உலகத்துலேயே ஆறாவது பெரிய பணக்காரராக்கி விட்டார் அப்படிங்கிறது அவருக்கு என்ன செய்ய போகிறோம் தாம்பாளத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு இது கட்ட போகிறோமா அல்லது ஹெலிகாப்டர்லேருந்து மழை சில போகிறோமா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த வந்திருக்கிற செய்தி அதான் சொல்லுது என்னன்ட்டு இந்த மாதிரி ம பணக்காரர்கள் பட்டியலில் அவர் வந்து அதிவேகமாக முன்னேறி இருக்கிறார் அப்படிங்கிறது இது இந்தியாவில் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கா வேறு எங்கேயும் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உலகத்துலேயே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் அதாவது வந்து அமெரிக்காலேயுமே இருக்கிறவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்க எடுத்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட முடக்கம் தொய்வு பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது சாதாரண மக்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அளவில் பெரும் பணக்காரராக இருக்காங்கள்ல அவர்கள் வந்து அந்த பெருமளவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுடைய பணம் அதனுடைய மதிப்பு அவருடைய சந்தை மதிப்பு அவருடைய சொத்துனுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு நாளும் பலகி பெருகி போயிட்டு தான் இருக்குது மேலே அது அதனுடைய அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது நம்ம பார்க்கணும் இது இந்த மாதிரி அம்பானி முகேஷ் அம்பானினுடைய மதிப்பு அவருடைய சொத்து மதிப்பு அவர் பணக்காரர் பட்டியல் இருக்கிறது அவர் முன்னேறது அப்படிங்கிறதுலாம் அது வந்து பெருமளவில் அது மாதிரி அவர்களுக்கும் நடந்திருக்கு இவர்களும் நடந்திருக்குது இப்போது இந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சி ஒரு பக்கம் இவர்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தான் பேசின மாதிரி ஒரு தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் யாரை பற்றி இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொது முடக்கம் அதனால் ஏற்பட்ட வாழ்வாதார இழப்பு அதெல்லாம் வந்து மக்களை வந்து எப்படி ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு மேலே மீண்டவங்களை எல்லோரையும் மீண்டும் 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 வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுறது மட்டும் இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்களை இன்னும் அதளை பாதாளத்துக்கு தள்ளுறது அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் வந்து என்ன வேலை கிடைக்குதோ எங்கே கிடைக்குதோ என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை மேற்கொள்றது அதன் வழியாக எப்படியாவது பிழைச்சிருக்கணும் பிழைத்து கிடந்தால் போதும் அப்படிங்கிற நிலவரத்துக்கு அவங்க போகிறது அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போக வேண்டிய குழந்தைகள் பள்ளிக்கூடம் மூடி இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபாய் என்ன கிடைக்குதோ அந்த வேலைக்கு அவங்க போகிறாங்கிறாரி போட்டோம் நம்ம பார்த்துருக்கோம் அதை பற்றியும் பேசியிருக்கோம் இப்போ அது அது மட்டும் இல்லை இந்த உணவு வந்து எப்படி அரசு வந்து கொடுத்துருக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது வந்து இந்த நாள் முடக்கத்துக்கு ரொம்ப சொற்பம் அப்படிதையும் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் அது அது பற்றாதுன்னு இப்போ என்னென்னா இந்தியாவுடைய பல பகுதிகள் மீண்டும் வந்து முடக்கத்துக்கு ஆட்படுத்தப்படுகின்றன பல பகுதிகளில் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி மேலும் மேலும் முடக்கம் பொருளாதார முடக்கம் ஏற்படும் பொழுது இவளுடைய வாழ்க்கை தரம் அதாவது இந்த சாமானியர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வறுமையும் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மோசம் எவ்வளோ மோசமாக போதோ நமக்கு தெரியல அதனால் தொடர்ந்து மோசமாகிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி ஒரு கணக்கு போட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் முடக்கத்தில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு மக்கள் வந்து என்ன ஆயிருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்க வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்காங்க ஏற்கனவே அந்த அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து யார் வந்து அந்த வறுமை கோட்டுக்கு கீழே ஏற்கனவே இருந்தாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் வந்து மோசமாக இருக்கும் அதாவது வறுமை வந்து என்னமாயிருக்குன்னா இன்னும் ஆழமாயிருக்கும் டீப்பனிங் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும் இப்போது இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சூழல் ஏன் அப்படி வருது இது எப்போலேருந்து இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனிதனுக்குள்ளே வந்து என்றைக்கும் சமமாக இருந்தாலும் நம்ம கற்பனைலாம் பண்ணிக்க வேண்டியதில்லை ஒரு ஒரு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துக்கிட்டு இருக்குனாக்க வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருந்துருக்குது ஆனால் இந்த புதிய அமைப்பு இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியோ லிபரல் பாலிசி நவ கொள்கைன்னு கொள்குனு சொல்கிறோமே அது வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது வர ஆரம்பித்த பிறகு அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த அதனுடைய ஒரு கோரமுகம் என்ன அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல அது மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு வந்து அளவு கடந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதை பற்றிய பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதை அதை பற்றி பல பேர் விவாதித்துக்கொண்டு அது வந்து அரசியல் அரங்கில் வந்து ஏதோ ஒரு இடத்த படிக்கணும்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த ஐடியாலஜி இப்போ வரைக்கும் வந்து வெற்றி பெறலை எதில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறது அதற்கு பதிலாக யார் வந்து ஜெயிச்சுட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அதிகாரத்தில் யார் வந்து வெறுப்பு அரசியல் பேசுகிறாங்களோ அவர்கள் தான் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றிக்கிட்டுருக்காங்க அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு போக்கு அரசியல் போக்கு இப்போ அதே சமயத்தில் பொதுமக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஒரு பிரஜையை வந்து இதை பற்றி ஒரு கேள்விகள் எழுப்புறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த கருப்பின மக்கள் அவர்கள் வந்து எங்களுடைய கருப்பினர்களோட க கருப்பினத்தோரின் வாழ்க்கையும் மேட்டர்ஸ் பிளாக் லைஃப் மேட்டர்ஸ்னு ஒரு இயக்கம் நடத்துகிறாங்கல்ல இப்போ அந்த இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெறும் கருப்பர்கள் மட்டுமல்லாது வெள்ளை இனத்தவராக இருக்கட்டும் அல்லது வேற்று இவங்க இருப்பல்ல ரேஷியல் குரூப்ஸ் அவர்களாக இருக்கட்டும் அவர்களோடு சேர்ந்து சாமானியர்கள் எப்படிலாம் வந்து இந்த பொரிய புதிய பொருளாதார நடவடிக்கைனால எப்படி அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்கள் அவர்கள்லாம் இணைந்து இப்போ அதை பற்றி ஒரு பேசுறது அதை பற்றி போராடுறது அதற்குண்டான அஜெண்டாவை முன்னாடி வைக்கிறது விவாதிக்கிறது எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அது போன்ற ஒரு விஷயம் வந்து ஐரோப்பாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு இது வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்த பாதை சரியில்லை அப்படின்னு மிகவும் பணக்காரர்களுக்காக நடத்தப்படக்கூடிய பத்திரிகை அதை வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ்ன்னு போயிடாது லண்டன்லேருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை வந்து ஒரு தலையங்க எழுதுது என்ன தலையங்க எழுதுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த முப்பது நாற்பது வருஷமாக இது போலலாம் வந்து நம்ம பேசுனதே கிடையாது அப்படின்ட்டு இதில் வந்து இடைச்சர்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்காங்கள்ல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய வணிகத்தை பற்றியும் அவருடைய லாபத்தை பற்றியும் அவருடைய அவர்களுக்கு எது முன்னுரிமையோ அதை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பத்திரிக்கை இப்போ எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ளாட் எங்கள் எந்த பகுதியில் உலகத்தில் எங்கே விற்கிது அல்லது இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான போட் யார் செய்கிறா அல்லது இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஏரோப்ளைன் வந்து ப்ரைவேட் ஜெட்டு யார் யார் வந்து தயார் பண்ணுறா அப்படிங்கிற போன்ற பல விஷயங்களை வந்து உள்ளடக்கி அதை பற்றிய செய்திகள் வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிக்கை அது அதாவது செல்வம் செல்வம் படைத்தவர்கள் அவர்களுக்கான ஒரு விஷயமாக தான் அது பேசிக்கிட்டே போகும் அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலிசி மேக்கர்ஸ் கிட்டலாம் இப்போ அந்த பத்திரிகை அந்த எடிட்டோரியல் என்ன எழுதுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து அதை பற்றி பேசலை ஆனால் இப்போ நம்ம அதை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கிறோம் அது என்ன கட்டாயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இவ்வளோ பேர் இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்க அதனால் இதை பற்றி நம்ம இவ்வளோ நாள் பேசலை அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த இதற்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வு இவ்வளோ பெரிய அளவில் அதிகமாகும் பொழுது நம்ம அதற்குண்டான சட்டத்திட்டங்கள் அதற்குண்டான நியாயங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை தான் அங்கே கு குறிக்கிது ஆனால் அதற்கு நேர்மாறாக அது போன்ற எந்த விதமான ஒரு பேச்சோ விவாதமோ அல்லது ஒரு தாக்கமோ இந்தியாவில் நடைபெறவில்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் சரி அப்போது நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு இது நியாயம் தானே பணம் சம்பாதிக்கிறது நம்ம வந்து ஆதரிக்க தானே இப்போ நம்முடைய அரசு பொறுப்பில் இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஷுட் ஹானர் வெல்த் கிரியேட்டர்ஸ் அதாவது வந்து யார் வந்து செல்வத்தை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து பல வரி கொள்கைகள் பல நிதி கொள்கைகள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றன அப்போது இந்த மொத்த அஜெண்டாவும் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலும் மேலும் நம்ம வந்து செல்வத்தை பெருக்கணும் செல்வம் தான் வந்து நம்ம மக்களுக்கு செல்வத்தை வந்து பகிர்ந்தளிக்க முடியும் அப்படின்னு ஆனால் செல்வம் பெருக்க பெருக்கத்தை பற்றி இருக்க பேச்சு தான் இருக்கே தவிர பகிர்ந்தளிக்கிறதை பற்றி உண்டான பேச்சுகள் எதுவும் இதுவரையில் பெரிய அளவில் நடக்கலை அது வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ எப்படி எப்படின்னா இப்போ சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பெட்ரோல் டீசல் மேலே போடக்கூடிய வரிகள் பெட்ரோல் டீசல் மேலே வந்து தொடர்ந்து அந்த வரியை அதிகமாகிக்கிட்டே போனதுடைய விலை வந்து நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே தான் இருக்குது இந்த கொடூரமான ஒரு காலத்துலேயும் அதே சமயத்தில் இந்த செலவுக்கு வேணுங்கிற பணம் அப்படிங்கிறது வந்து பெரும் பணக்காரர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சிருக்கோங்கிறது அவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியாவில் அவங்கள்ட்ட ஒரு சின்னியோ சிறிய ஒரு வரியவோ அல்லது வந்து ஒரு ஒன் டைம் எஃபர்ட் ஆகாது வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது கூட அரசு வாங்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்ம அரசனுடைய போக்கு இந்திய அரசனுடைய போக்கு சரி அப்போ இந்த இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதுக்கு வந்து என்ன தர்க்க ரீதியாக அல்லது வந்து நியாயம் அதுக்கு வந்து தர்மம் இருக்கா நியாயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம எப்படி அப்படின்னா ஒரு பக்கம் வந்து மக்கள் இவ்வளோ பெரிய அல்லல் அதில் ஈடு ப அல்லுட்டு தொ இன்னொரு பக்கம் வந்து பணக்காரர்கள் பட்டியலை நான் முன்னேறிக்கிட்டே போகிறேன்னு ஒருத்தர் ஒரு செட் ஆஃப் ஆட்கள் போகிறது அப்படிங்கிறது தான் இதுவும் வந்து முரணா இல்லையா ஒரு நாட்டில் வந்து முடக்கம் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு பெரிய முரண் இருக்கே அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்போ அது வந்து இதை பற்றி இந்த இது இருக்குது பாருங்க வறுமை அப்புறம் வந்து மக்களுக்கு இடையே இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதை பற்றிலாம் படிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா முழுசும் முற்றிலுமாக முழுவதுமாக நம்மளால் கலைந்து விட முடியாது அப்போது ரெண்டு விதமான ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்று வந்து ஒரு நியாயமான ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வுல என்ன நியாயம்னு கேட்குறீங்களேன் நியாயமா ஏ ஏற்றத்தாழ்வை தான் இருப்போங்கிறதே வச்சுக்குவோம் அப்படி நியாயமான ஒரு ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று சொல்கிறாங்க நியாயமான ஏற்றத்தாழ்வு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப திறமையானவர் இப்போ எப்படி அப்படின்னா இப்போ முருகேசன் இருக்கார் நம்ம ஊரில் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து இந்த மாதிரி வறுமைக்கோட்டுக்கு வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தவர் இந்த முடக்கத்தினால அவர் வந்து இப்போ வறுமைக்கோட்டைக்கு கீழே போயிட்டார் அல்லது இன்னும் கீழே கீழே போயிட்டு இருக்கார் நாள் போக போக அப்படின்னாக்கா அவர் வந்து நம்ம திறமை அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ முகேஷ் அம்பானி வந்து அவருடைய தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொரோனா காலத்துலேயும் வந்து அவருடைய செல்வத்தினுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே போய் அது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி இப்போ உலகத்துலேயே அவர் ஆறாவது பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி பார்த்தாக்கா அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அவருக்கு வந்து தனித்திறமை இருக்குது தான் வந்து அவர் அப்படி போயிட்டாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா நீ ஏண்ட அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற இவன் வந்து ஒன்றுக்கு இல்லாத அதனால் இவன் இப்படி ஆகிட்டான் அவன் ரொம்ப மிகச்சிறந்த கெட்டிக்காரான் அதனால் அவன் அப்படி வாங்கிட்டான் அப்படின்னு எப்படின்னா இந்த க்ளாஸில் மார்க் வாங்குற மாதிரி அவன் ரொம்ப நல்லா இப்போ கட்டிக்காரான் அதனால் அவன் நூற்றி முந்நூறு மார்க் வாங்குறான்னு சொன்னான் இவன் மக்கு பெயில் அதனால பெயில் ஆகிட்டான் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு குருவடாக நம்ம அது மாதிரி ஆர்கியூ பண்ணலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி இல்லை நடைமுறை வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பணக்காரர்கள் எப்படி அப்படின்னா பெரும்பாலக்காரர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் யாருன்னா ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாக்கள்லாம் வந்து பெரும்பாலக்காரர்கள இருந்து அவங்க அவங்க சம்பாதிச்சோ அல்லது அதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறை சம்பாரிச்சோ அவர்கள் விட்டு விட்டு போன பணம் இருக்குல்ல அந்த பணத்தின் வழியாக தான் இவர்கள் எல்லாம் பெரும்பாலக்காரர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க மேலும் மேலும் அவர்கிட்ட செல்வம் போய் சேருது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ புதிதாக வந்து அவருடைய திறமையினால் மட்டும் வந்தவர்கள் அவர்கள் வந்து பெருமளவில் பணம் சேர்க்குறது அப்படிங்கிறது அப்போது நீங்கள் வந்து ரெண்டு விதமான செயல்திட்டங்களை நம்ம அரசு வந்து முன்வைக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுடைய தனித்திறமையினால் அவன் பணம் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஏற்றத்தாழ்வை வந்து நீ நம்ம மாறலாகவும் எத்திக்கலாகவும் ஒத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இந்த இது இருக்குது பாருங்கள் அதாவது எவனை சம்பாதிச்சு வச்சுட்டு போனது இவனால் இவன் இவனுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவன் அவனுக்கு பிள்ளையாக போகிறான் அப்படிங்கிறது தவிர எப்படி வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூழ்நிலை சூழ்நிலைனால வந்து ஒரு சர்க்கம்ஸ்டென்ஷியல் ஃபேக்டர் இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஜாதியில் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன தீர்மானமாக அவன் வந்து அதில் பிறக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அது வேணும் சர்க்கம்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இல்லையா அவங்க அப்பா அம்மா அந்த ஜாதியில் இருந்ததுனால அவங்க வந்து அதில் பிறக்கிறாங்க பிறந்தானோ பிறக்கிற பிறக்குறவனோ அது மாதிரி பிறக்கிறதுக்கு காரணம் என்னது வெறும் சர்க்கம்ஸ்டன்ஸ் அதுபோல் இப்போ வந்து ஒரு அம்பானி வீட்டில் ஒருத்தன் பிற பிள்ளையாக பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தானே அப்போ முருகேசனுக்கு ஏன் போகிறக்கல முகேஷ் அம்பானிக்கு ஏன் போகிறதா அப்படிங்கிறது சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் அப்போது சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய இனீக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து நியாயமாக நியாயம் இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் விவாதித்து முடிவு பண்ணணும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ வந்து திறமையானவனாகவே இரு ஆனாலும் கூட உன ச இப்போ வந்து நீ இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் வேலை செய்கிற கூட இவர்களோடு தான் இவர்கள் தான் உனக்கு சந்தையாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய பணம் அதுலேருந்து இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதும் எந்தக்குள்ளே இருக்கணும் ஓரளவில் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும்ல ஓரளவுக்கு அச்சா இப்போ அந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் க கட்டுகளற்று வளர்ந்துக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது வந்து மனித குலத்துக்கு பெரிய கேடு அப்படிங்கிறது தான் வந்து மேற்குள நாடுகள்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் வந்து பெரிய பணக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தங்களிடம் இருக்கிற செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு பகுதியை மட்டும்தான் யாருக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு பகுதி அது வந்து அவர்களுக்காகவோ அல்லது அவர்கள் சந்ததியினருக்காகவோ வைத்துவிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க இப்போ பொதுமக்களுக்கு நீ திரும்ப கொடுக்கணும் அல்லது திரும்ப அழிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இயக்கமாகவே அங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது வந்து ஒரு மாதிரி எப்படின்னா அவன் மனசை ஒப்பி அவன் பண்ணுறது தனிப்பட்ட முறையில் அப்படின்னா அரசு வேணால் அதை செய்ய வேண்டிய அரசு வந்து அதை செய்ய மாட்டேங்குது அதுதான் இந்தியாவில் அது கூட நடக்கலை இந்தியாவில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எல்லா கொள்கைகளும் எல்லா சட்டத்திட்டங்களும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொண்டு கொண்டிருக்காங்க இவரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது முற்றிலும் சந்தை சார்ந்தது சந்தையை வந்து சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதிக்கிறோம் அப்படின்ட்டு அது எவ்வளோ பெரிய டுபாகுற அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது சந்தை வேலை செய்யணும் முற்றிலுமாக வேலை செய்யணும் கட்டுக்களட்டு வேலை செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் சட்டம் ஏற்றணும் அப்போ யார் சட்டம் ஏற்றா அரசு தான் சட்டம் ஏற்றுறது அப்போ சட்ட ஏற்றக்கூடிய சட்டங்கள் யாருக்காக எதற்காக ஏற்றப்படுகின்றன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் இந்த முகேஷ் அம்பானி ஆறாவது பெரிய பணக்காரர் ஏன் முருகேசன் வந்து வறுவை கோட்டுக்கு கீழே போகிறது ஏன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த கேள்விக்கான விடையை தேடி கண்டுபிடிக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்